டாடி, கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, லிஃப்ட் கேட்டு வந்துடலான்னு பாக்குறேன். வேலையெல்லாம் சரியா தான் போயிட்டு இருக்கு. சரி வைங்க, நான் கூப்பிடுறேன். ஹாய், எங்க போகணும்? என்னாச்சு ப்ரோ, திடீர்னு சைலண்ட் ஆயிட்டீங்க? இல்லை, நமக்குள்ள ஏதாவது லிங்க் இருக்குமோன்னு. லிங்கா? ஆமாம், உங்க அப்பா என்ன பண்ணுறாரு? அப்பா ஒரு டாக்டர் அண்ட் ரிசர்ச்சர். ஓ, உங்க அப்பா எதுவும் அடிக்கடி சென்னை பக்கம் வர்றது போறதுன்னு? ஏன் ப்ரோ இப்படி யோசிச்சிங்க? இல்லை, ஒருவேளை உங்க அப்பா எதுவும், எங்க அப்பா பிசினஸ் விஷயமா அடிக்கடி வெளியூர் போக வரன்னு தான் இருப்பாரு. அப்படியா? அதுக்காக நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இருக்க ப்ரோ, நானாவா ப்ரோ நினைச்சேன். நீங்க கேட்டதுக்காக தான் நானும் கேட்டேன். இருக்காதுன்னு எனக்கே தெரியும், ஏன்னா எங்க அப்பா தான் கல்யாணமே பண்ணிக்கலையே. அப்ப நீங்க எப்படி? வாடகை தாய். ஓ, கல்யாணம் பண்ணிக்காமலே குழந்தை. கிரேட் ஃபாதர்ல? ஆமா கண்டிப்பா, அவரு தான் எனக்கு எல்லாமே. ஓ, 30 வருஷமா அவர் பண்ணிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட் நாளையோட முடியுதா? ஸோ அந்த டைம்ல நான் கூட இருக்கணும். ஓ பரவாயில்ல ப்ரோ, எங்க அப்பா பாருங்க, அவரு ஜாலியா இருக்கணுங்கிறதுக்காக நாளையில இருந்து எல்லா பொறுப்பையும் என்கிட்ட ஒப்படைக்க போறாரு. நல்ல விஷயம் தானே? பிஏபி குலோத்துங்கன் தெரியுமா உங்களுக்கு? அவரோட பையனா நீங்க? செம்ம கெத்து ப்ரோ. ஆல் தி பெஸ்ட். அப்ப நம்ம ரெண்டு பேருக்குமே நாளைக்கு வாழ்க்கையில ஒரு முக்கியமான நாள்னு சொல்லுங்க. ஆமா, இல்ல இந்த சந்திப்புல சுவாரஸ்யம் கூடிக்கிட்டே போகுது. நாளைக்கு உங்க செரிமனி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேக்கனார் குட் ஹாஸ்பிட்டல் வாங்கல, அப்பா மீட் பண்ணலாம். ஷியோர் ப்ரோ, ஐல் ட்ரை. ஆனா குட் ஹாஸ்பிட்டலா? அங்கதான் நான் பிறந்தேன். அப்படியா? நமக்குள்ள ஏதோ ஒரு காஸ்மிக் கனெக்ஷன் இருக்கு, ஏன்னா நானும் அங்கே தான் பிறந்தேன். உண்மையாவா? ஏதோ கன்ஃபியூசிங்காக இல்லை? ரிசர்ச், வாடகை தாய், ஒரே இடத்துல பிறந்திருக்கோம், ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி உருவம். ரெண்டு பேருக்குமா? எனக்கு மட்டும்தான், ஏன்னா இனிமே இந்த உருவத்தில் நான் மட்டும்தான். டாடி பக்கா முடிச்சிட்டேன். வாவ் வாவ் வாவ், 30 வருஷம் உழைப்பு, உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் ஹியூமன் டிரான்ஸ்பிளான்டேஷன், இதுவா தான் இருக்கணும். நான் என்னோட மெடிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யாரையாவது க்ளோன் பண்ணலாம் முடிவு பண்ணவோ, என் குறுக்கு பத்தி சொல்லிச்சு ஜாக்பாட் அடிக்கிறான்னு. அதான் இருக்கிறதுலயே பணக்காரனா தேர்ந்தெடுத்து அவனோட பையனை போலவே உன்னை க்ளோன் பண்ணேன். அதனால இப்ப அவ இடத்துல நீ. சோ இனிமே நம்ம கோடீஸ்வரங்க. எஸ் டாடி, இந்த சக்சஸ் நம்ம சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோம். நான் வந்துட்டே இருக்கேன். ஓகே, என்ன தூக்கிட்டு என் இடத்துக்கு வர பிளானு? ஒன்னையும் தூக்குறேன்டா.